கர்ணக்கிழங்கு பாது. இந்த கர்ணக்கிழங்கு எதுக்கு உதவுதுன்னா, மூலம் பைல்ஸு, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து நமக்கு வந்து அது அந்த நோயை வந்து அழிக்கக்கூடிய இருந்தது கர்ணக்கிழங்கு. இப்போ இந்த கிழங்குல வந்து மண் இருக்கும், அதை நல்லா கழுவிட்டோம்னாக்க, கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு விசில் விட போகிறேன். கர்ணக்கிழங்கு வந்து நான் அவிஞ்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை வந்து ரெண்டு விசில் நம்ம போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். இப்படி இதை உரிச்சுக்கிறோம், உரிச்சு இப்படி வச்சுக்கிறோம். கர்ணக்கிழங்கு மசியலுக்கு தேவையான பொருட்கள் பாப்பா, வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த கர்ணக்கிழங்கு இருக்கு இல்லையா, கர்ணக்கிழங்கை வந்து இப்போ வந்து இது வந்து உடனே வாங்கி உடனே சமைக்க முடியாது. இது இது ஏன்னா நம்ம புது கிழங்கா இருக்கும், உடனே வாங்கி சமைச்சோம்னா அரிக்கும், வாய் வந்து அரிக்கும், ரொம்ப நாக்கெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் எப்பவுமே வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வட்டம் 1 கிலோவோ 1.5 கிலோ வாங்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்குலாம் இப்படி போட்டு வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வாங்கி போட்டு வச்சிடணும் காத்தோட்டமாக. அது எதுவுமே கெட்டே போகாது, அப்படியே தான் இருக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து தான் நம்ம இதை வந்து மசியலுக்கோ புளிக்குழம்புக்கோ எதுக்குனாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். குக்கரில் கழுவிட்டு 2 விசில் விட்டுருக்கேன்ப்பா, நல்லா மசப்பமாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம். நம்ம வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன வெங்காயம் சேர்க்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம இந்த மூல நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இப்ப ரொம்ப சிம்பிள் வேலை தான், கர்ணக்கிழங்கு, வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு உப்பு, சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் உப்பு, இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு. இந்த கிழங்கை வந்து கையில வேணாலும் பிசைஞ்சு விட்டுக்கலாம்ப்பா. இப்ப இல்லட்டா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப நல்லா மாவு மாறி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப வந்து சட்டி காஞ்சிருச்சுப்பா. இப்ப வந்து நான் இதுல வந்து நல்லெண்ணெய் விட போறேன். நல்லெண்ணெய் வந்து நம்ம இந்த இதுக்கு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கிறணும். இப்ப நம்ம வந்து சின்ன வெங்காயம் நறுக்கிருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் நான் இப்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன வெங்காயம் புடிசா நறுக்கி நீங்க சேர்க்கறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கிழங்கை வந்து உப்பு கொஞ்சம் ஏற்கனவே நம்ம கிழங்குல போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதனால் அதில் உப்பு இருக்குது. இப்போ லைட்டாக இதை வந்து வதக்கணும், வெங்காயத்தோடு இதை வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு சீரகப்பொடி, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான்ப்பா. நீங்கள் மட்டும் கிழங்கை மட்டும் இது வேக வச்சுட்டு அதை உரிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வேலை தான். ஏன்னா நம்ம சாதத்தில் வந்து எதுவுமே போடக்கூடாது. இதே இந்த கிழங்கு இருக்குல்ல, இந்த கிழங்கு மசியலவே அந்த சோத்துல சோறு கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். கிழங்கு வந்து மசியல் வந்து நிறைய எடுத்துக்கிறணும். அதை அப்படியே நம்ம பிடிச்சு 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 காலையில் வெறும் வயிற்றுல இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மூல நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த சோத்துல போட்டு உங்களுக்கு நான் பிசைஞ்சு எப்படி சாப்பிடுன்னு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சாதம் போட்டுக்கணும். சாதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும், கிழங்கு வந்து ஜாஸ்தி போடணும். சூடாக இருக்குன்னு நான் ஸ்பூனில் கிளறேன். இதை வந்து இப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே நம்ம சாப்பிட்றணும். இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி வந்து நம்ம சாப்பிட்றணும். நான் வந்து இது 15 நாளைக்கு ஒரு வட்டம் கிழங்க வாங்கி பழசாக்கி போடுவேன். ஒரு சமயத்துக்கு நம்ம அதை வந்து அவிச்சு நம்ம சமையல் செய்யும்போது ஒரு சமயத்துக்கு அரிப்பு இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு கிளாஸ் மோரை வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிடாம லைட்டாக அரிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் மோரை கொஞ்சம் குடிச்சிங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு அரிப்பு எதுவும் தெரியாது. கர்ணக்கிழங்கு அரிக்குதுன்னா நாக்கு அரிக்கிறதுக்காக அதை வந்து என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைகளை வந்து ஒதுக்கிடுறாங்க, அதனால சாப்பிட மாட்டுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு மோர் குடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அரிப்பும் உங்களுக்கு தெரியாது.